Hi friends, allo blows la irundhu eppadi alavedutthu mark panni cut pandrathu abingiradha indha video la paakalam. Allo blows la irundhu alavedukkum bodhu chinna chinna vishayangal chinna chinna nunukkangala vandu kandippa neenga note panni adha correct panni dhaan neenga vandu alavedukkanum. Adanalae indha video la neriya per vandu comment la ketirukinga naan vandu allo blows la neenga edukkira maadhiri dhaan alavedukuren aana enakku andha cutting potu stitch panumbodhu enakku adhu correct ah varala appdin solli kekkringa adukku enna kaaranam appdina naan pandra vishayangala neenga pannalam aana adhula irukkakoodiya chinna chinna nunukkangal vandu ungalku theriyama pogalam adanalae indha video la nama vandu andha nunukkangal la enna சின்ன சின்ன டிப்ஸ் அத எல்லாமே வந்து இந்த வீடியோல பார்த்து நம்ம வந்து அளவு ப்ளவுஸ்ல ஒவ்வொரு அளவா எடுத்து நம்ம அத வந்து மெயின் கிளாத்ல மார்க் பண்ணி கட் பண்ணலாம். ஏனா பிகினர்ஸ்க்கு இது ரொம்பவே வந்து யூஸ்புல்லா இருக்கும். ப்ளவுஸ் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன மாதிரி டைரக்ஷன்ல வச்சு அளவெடுக்கணும் அப்படிங்கறதே வந்து சில பேருக்கு தெரியறது இல்ல. நமக்கு தகுந்த மாதிரி நீங்க ப்ளவுஸ் போட்டு அளவெடுத்தீங்கன்னா அதுல உங்களுக்கு கரெக்ட்டான அளவு வந்து எடுக்க முடியாது. ஏனா நீங்க ஒவ்வொரு டைமும் ப்ளவுஸ் வந்து மாத்தி மாத்தி போட்டு அளவெடுக்கும்போது உங்களுக்கு அளவுகள் வந்து மாறுபடும். அதனால ப்ளவுஸ் வந்து ஃபர்ஸ்ட் என்ன மாதிரி டைரக்ஷன்ல வச்சு அளவெடுக்கணும் அப்படிங்கறதையும் இந்த வீடியோல சின்ன சின்ன டிப்ஸும் அதுல இல்லாம சின்ன சின்ன நுணுக்கங்கள் நாங்க டெய்லரிங் ஷாப்ல வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம் நீங்க அத யூடியூப்ல பார்த்துட்டு நீங்க அத கட் பண்ணும்போது உங்களுக்கு ஏன் அந்த சின்ன சின்ன மிஸ்டேக் வருது அப்படிங்கறதையும் கிளியரா பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ப்ளௌஸ் என்ன மாதிரி டைரக்ஷன்ல வச்சு அளவெடுக்கணும் அப்படிங்கறத பார்க்கலாம். நீங்க ஃபர்ஸ்ட் அளவெடுக்கிறதுக்கு அயன் பண்ண ப்ளௌஸ் வந்து எடுத்துக்கங்க. இது ஏன் நான் ஒவ்வொரு வீடியோலயும் அயன் பண்ண ப்ளௌஸ் வந்து அளவெடுங்க அப்படினு சொல்றேனா நமக்கு ஒரு ப்ளௌஸ் வந்து அயன் பண்ணி இருந்ததுனா நமக்கு அதனுடைய அளவுகள் எல்லாமே வந்து ஓரளவுக்கு கரெக்ட்டா வந்து இருக்கும். அதுவே வந்து அயன் பண்ணாம கொஞ்சம் சுருக்கத்தோட இருக்கும்போது நம்மனால அதுல கரெக்ட்டான அளவு வந்து எடுக்க முடியாது. நீங்களே அளவெடுக்கிறதுக்கு ரொம்ப தடுமாறிட்டு எடுக்கும்போது உங்களுக்கு அந்த சுருக்கத்தோட இருக்கும்போது உங்களால அளவுக்கு வந்து கரெக்ட்டா எடுக்க முடியாது. அதனால கண்டிப்பா வந்து அயன் பண்ண ப்ளவுஸ் வந்து எடுத்துக்கங்க. எங்களுக்கு டெய்லரிங் ஷாப்ல அயன் பண்ண ப்ளவுஸ் தான் வந்து கட்டிங்காக வரும். அப்படி வரல அப்படினாலும் நாங்க அதை வந்து அயன் பண்ணி அளவெடுத்துக்குவோம். அதே மாதிரி நீங்க வந்து வீட்ல பண்ணாலும் நீங்க உங்களுக்கு கஸ்டமர் கொடுத்தாலும் இல்ல உங்க ப்ளவுஸ்லயே நீங்க வந்து அளவெடுத்தாலும் அதை வந்து ஃபர்ஸ்ட் அயன் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் வந்து அளவெடுங்க. இப்போ ப்ளௌஸ் வந்து என்ன மாதிரி டைரக்ஷன்ல வைக்கலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். ப்ளௌஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி வெச்சு தான் வந்து அளவெடுக்கணும். ஆனா நிறைய பேர் என்ன பண்ணிறீங்க ப்ளௌஸ் வந்து மாத்தி வெச்சறீங்க. இந்த மாதிரி ப்ளௌஸ் வந்து வெச்சு நமக்கு ஆப்போசிட் சைடு இருக்க மாதிரி இந்த மாதிரி ப்ளௌஸ் வெச்சு நான் நீங்க மூணு அளவு தானே பேக் சைடு சொல்றீங்க அந்த அளவு தானே எடுக்கணும் அப்படினு இப்படி பேக் லெந்த் பேக் நெக் ஆர்ம் ஹோல் லெந்த் அடுத்தது இப்படி ஷோல்டர் ஆர்ம் ஹோல் ரவுண்ட் ஸ்லீவ் லெந்த்னு ஒவ்வொரு அளவா எடுக்கிறீங்க. நான் சொல்ற மெத்தட நீங்க வந்து ஃபாலோ பண்ணலாம். ஆனா நீங்க நான் ப்ளவுஸ் வச்சிருக்க டைரக்ஷனும் நீங்க ப்ளவுஸ் வச்சிருக்க டைரக்ஷனும் வந்து வேற மாதிரி இருக்கும். அதை நீங்க கரெக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்னுமே வந்து ஈஸியா இருக்கும். நம்ம எப்பவுமே வந்து கட்டிங் வந்து ஒரே மாதிரி தான் பண்ண முடியும். ஆனா நமக்கு கட்டிங்க்கு அந்த ப்ளவுஸோடைய அளவுகள் மட்டும்தான் வந்து மாறுபடும். இப்போ ப்ளவுஸ் நேமா எப்படி அளவெடுத்தாலும் கட்டிங் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி மெத்தட் தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருப்போம். ஆனா நம்ம இருக்கக்கூடிய ப்ளவுஸோடைய அளவுகள் மட்டும்தான் மாறும். அது பாடி மெஷர்மெண்ட்டா இருந்தாலும் சரி இல்ல அளவு ப்ளவுஸை வச்சு அளவெடுத்து கட் பண்றதா இருந்தாலும் சரி அளவு ப்ளவுஸை அப்படியே வச்சு அளவெடுத்து கட் பண்றதா இருந்தாலும் சரி ஆனா நமக்கு அளவுகள் மட்டும்தான் ஒவ்வொரு ப்ளவுஸ்லயும் ஒவ்வொரு சைஸ் ஒவ்வொரு விதமான சைஸ்ல ஒவ்வொரு இதுவுமே நமக்கு சின்ன சின்ன நுணுக்கங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கும் ஒவ்வொரு ப்ளவுஸ்லயுமே. ஆனா நீங்க கட்டிங் பாத்தீங்கன்னா சேம் ஒரே மெத்தட தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருப்போம். அது யாரா இருந்தாலுமே பாத்தீங்கன்னா ஒரே கட்டிங் தான் நம்ம போட முடியும். கட்டிங் எல்லாம் மாத்தி மாத்தி எல்லாம் பண்ண முடியாது. ஒரே மாதிரியான மாடல் தான் நம்ம கட்டிங் வந்து பண்ண முடியும். ஆனா ப்ளவுஸ் நமக்கு வரக்கூடிய ப்ளவுஸ் மட்டும் நமக்கு ஒவ்வொரு சைஸ்ல வரும். எந்த சைஸ்ல வந்தாலும் உங்களுக்கு வந்து அளவெடுக்க தெரியணும் அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் கத்துக்க வேண்டியது ப்ளவுஸை எந்த மாதிரி டைரக்ஷன்ல கரெக்டா வச்சு அளவெடுக்கணும் அப்படிங்கிறத பாத்துக்கோங்க. இந்த மாதிரி டைரக்ஷன்ல ப்ளவுஸ் வந்து வைக்க கூடாது. அப்ப நம்ம எப்படி வைக்கணும்னா இந்த மாதிரி இப்ப நான் வச்சிருக்கேன்ல இந்த மாதிரி டைரக்ஷன்ல வந்து நீங்க ப்ளவுஸ் வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு ரைட் சைடுல ப்ளவுஸ் உடைய இடுப்பு இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. உங்களுக்கு லெஃப்ட் சைடில் ப்ளவுஸ் உடைய ஷோல்டர் இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. ப்ளவுஸை வந்து இந்த மாதிரி டைரக்ஷனில் வச்சு தான் நீங்கள் அளவெடுக்கணும். இது மாதிரி அளவெடுக்கும் போது உங்களுக்கு கண்டிப்பாக அளவு வந்து மாறாது. இப்போ உங்களுக்கு ரைட் சைடில் ப்ளவுஸ் உடைய இடுப்பு சுற்றளவு இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. உங்களுக்கு லெஃப்ட் சைடில் ஷோல்டர் வர்ற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ வந்து ப்ளவுஸில் அளவெடுத்துக்கலாம். இதுதான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு டிப்ஸு. ப்ளவுஸை நீங்கள் எந்த டைரக்ஷனில் வச்சு அளவெடுக்கிறீங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் பாருங்கள். நீங்கள் இந்த டைரக்ஷனில் வைக்கிறீங்களா இல்லை வேறு மாதிரி வைக்கிறீங்களா அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த வீடியோவை பார்த்து கிளியர் பண்ணிப்பீங்க. அடுத்தது அடுத்த ரெண்டாவது டிப்ஸ் என்ன அப்படின்னா டேப்பை வந்து யூஸ் பண்ணுற விதமே வந்து சில பேர் மாற்றி தான் வந்து யூஸ் பண்ணுறீங்க. இது நான் நிறைய வீடியோஸில் சொல்லணும்னு நினைப்பேன் ஆனால் வந்து விட்டுறது. ஆனால் இந்த வீடியோவில் இந்த டேப்பை பற்றியும் நம்ம பார்க்கலாம். இப்போ டேப் வந்து நம்ம எந்த மாதிரி வச்சு அளவெடுக்கணும் அப்படிங்கிறதுனா நான் வந்து ஆன்லைன் கிளாஸ் எடுக்கும்போது என்கிட்ட கிளாஸ் அட்டன் பண்ணுவீங்க எல்லாருமே
சில பேர் என்ன பண்ணிருக்காங்க, ஓரளவுக்கு கரெக்டா டேப் வச்சு அளவெடுப்பாங்க. இன்னும் சில பேர் வந்து பாத்தீங்கன்னா டேப்பை வந்து பிடிக்கிற விதமே வந்து தப்பா பிடிப்பாங்க. ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு டெய்லரா இருக்கீங்கன்னா டேப் வந்து எந்த மாதிரி டைரக்ஷன்ல வைக்கணும், எந்த மாதிரி பொசிஷன்ல வச்சு அளவெடுக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து ஒவ்வொரு அளவுமே நம்ம எடுப்போம், எல்லா அளவுக்குமே டேப் வந்து நான் இப்போ இந்த சைடு தான் டேப் வைக்கணும் அப்படின்னா எல்லா அளவுக்கும் இதே சைடு வந்துடாது, சில இதுக்கு இப்படியும் வரும், மாறியும் வரும். அதனால எந்த டைரக்ஷன்ல எந்த மாதிரி அளவெடுக்கணும் அப்படிங்கிறதையும் நீங்க நோட் பண்ணுங்க. இப்போ நான் டேப் வச்சு அளவெடுக்கிறேன் அப்படின்னா ஷோல்டர்லேருந்து இடுப்பு வரைக்கும் நான் இந்த மாதிரி டேப் வச்சு அளவெடுப்பேன். சில பேர் என்ன பண்ணுறீங்க, இந்த மாதிரி டேப்பை திருப்பி இங்கே கீழே வந்து 1 இன்ச் வர வரையும் ஷோல்டருக்கு இப்படி வர வரையும் அளவெடுப்பீங்க. இதை வந்து நீங்கள் மாற்றிக்கணும். இப்போ இதே பேக் நெக் அப்படின்னா இதை இங்கே கீழே வச்சுட்டு இந்த மாதிரி மாற்றியும் அளவெடுக்கிறவங்க இருப்பாங்க. உங்களுக்கு ஃபஸ்ட்டு டேப் வந்து எந்த மாதிரி டைரெக்ஷனில் வரணும் அப்படின்னா, டேப் நம்ம எப்போவுமே வந்து யூஸ் பண்ணும்போது நமக்கு லெஃப்ட் ஹேண்டில் தான் இந்த மாதிரி தான் நமக்கு டேப் வந்து வரணும். மார்க் பண்ணுறதுக்கு லெஃப்ட் ஹேண்டில் உங்களுக்கு டேப் வந்து இந்த மாதிரி பொசிஷனில் இப்படி இந்த சைடு ஒன்று இந்த சைடு வரணும், இல்லைனா இந்த சைடு வரும். இந்த மாதிரி தான் நம்ம அளவு வந்து எடுத்துக்க முடியும். நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க, இப்போ வந்து நெக் ரவுண்டு வந்து இந்த சைடில் வந்து நம்ம நெக் ரவுண்டு வந்து இங்கே மார்க் பண்ணுறோம் அப்படின்னா, நான் வந்து டேப் எப்படி வைப்பேன்னா இந்த மாதிரி டைரெக்ஷனில் வச்சுக்குவேன். இப்படி தான் வந்து நெக் ரவுண்டு வந்து மார்க் பண்ணுவேன். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இப்படி திருப்பிடுறீங்க, இப்படி திருப்பிட்டு இங்கிட்டு வந்து நெக் ரவுண்டு வந்து மார்க் பண்ணுறீங்க. அடுத்தது இதே வந்து ஷோல்டர் மார்க் பண்ணோம்னா இந்த மாதிரி வச்சுக்கிறீங்க. அதே ஆம்போ லென்த் அப்படின்னா நீங்கள் வந்து இப்படி வச்சுக்கிறீங்க. இந்த மாதிரி நீங்கள் டேப்பை இப்போ இதே பேக் நெக் மார்க் பண்ணோம்னா இந்த மாதிரி வச்சுக்கிறீங்க. இந்த மாதிரி வைக்கும்போது உங்களுக்கு டேப்போடைய டைரெக்ஷனை வந்து நீங்கள் தப்பாக யூஸ் பண்ணுறீங்க. அப்போ டேப் வந்து எப்படி கரெக்டாக யூஸ் பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் டேப் எப்போவுமே உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் இருக்குல்ல, லெஃப்ட் ஹேண்டில் உங்களுக்கு மேலே வர்ற மாதிரி வச்சுக்கணும். நம்ம எப்போவுமே மார்க் பண்ணுற இடம் எங்கே இருக்கணும்னா, இங்கே இந்த டேப்பில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஸ்டீல் மாதிரி கொடுத்துருக்காங்களா, இந்த சைடு தான் நம்ம மார்க்கிங் வந்து பண்ணணும். நீங்கள் இப்படி வச்சுட்டு இந்த சைடு நம்ம மார்க்கிங் பண்ணுறது நமக்கு வரும். ஆனால் மோஸ்ட்லி நமக்கு இந்த மாதிரி தான், இந்த சைடு தான். இப்போ வித்தில் வச்சாலும் இந்த சைடு வரும், இதுவே லென்த்தில் வச்சாலும் இந்த சைடு வரும். இப்போ ஆம்போல் இந்த மாதிரிலாம் மார்க் பண்ணும்போது நம்ம டேப்பை வச்சுட்டு இப்படி தான் மார்க் பண்ணுவோம். இதுக்காக நம்ம டேப்பை வந்து இந்த சைடு மாற்றி வச்சு மார்க் பண்ண முடியாது. அதனால் டேப் வைக்கிற டைரெக்ஷன் வந்து நீங்கள் இந்த மாதிரி, உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான், ஒன்று இப்படி அல்லது இந்த சைடு, இந்த மாதிரி தான் உங்களுக்கு டேப் வைக்கணுமே தவிர நீங்கள் இந்த சைடு ரைட்டு ஹேண்டை இந்த சைடு கொண்டு வரவே கூடாது. உங்களுக்கு எப்பயுமே வந்து லெஃப்ட் ஹேண்டு தான் வந்து டேப் வைக்க வரும், ஏன்னா நம்ம ரைட் ஹேண்டில் மார்க் பண்ணுவோம். அதனால் நீங்கள் டேப் வந்து அதிகமாக எடுத்து யூஸ் பண்ணுற ஹேண்ட் எது அப்படின்னா லெஃப்ட் ஹேண்டில் தான் எடுக்கணும். இது வந்து ரெண்டாவது டிப்ஸு. இப்போ வந்து ப்ளவுஸ் வந்து அளவெடுத்துக்கலாம். சுருக்கம் இல்லாமல் ஃபஸ்ட்டு எடுத்து விட்டுருங்க. அயன் பண்ண ப்ளவுஸாக இருந்தாலும் சில ப்ளவுஸில் வந்து லைட்டாக சுருக்கம் இருக்க மாதிரி, அந்த லூஸ் வந்து தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும், அதை கரெக்ட் பண்ணிக்கிங்க. இப்போ ஷோல்டர்லேருந்து கீழே இடுப்பு வரைக்கும் லைட்டாக இழுத்து அளவெடுத்துக்கங்க. எனக்கு 14 இன்ச் வந்து பேக் லென்த் வந்து இருக்குது. அதே 14 இன்ச்சை கீழே வச்சுட்டு இந்த டேப்பை நேராக மேலே வச்சுட்டு மேலே இருந்து கீழே இருக்கிற அளவு தான் நமக்கு பேக் நெக்கு. இது வந்து 6.5 இன்ச் இருக்குது. அடுத்தது ஆம்போ லென்த் எடுக்கிறதுக்கு சில பேருக்கு டவுட்டாக இருக்குது, அது எப்படி கரெக்ட் பண்ணுறது அப்படின்னா, இதுவுமே வந்து கமெண்ட்டில் கேட்டிருக்கீங்க ஆம்போ லென்த் வந்து எனக்கு கரெக்டாக எடுக்க வரல அப்படின்னு. ஆம்போ லென்த் எடுக்கிறது நீங்கள் இந்த ஸ்லீவ் இருக்க பாருங்கள், ஸ்லீவ் ரவுண்டு, இந்த சைடு ஜாயிண்டு, இங்கே கீழே இடுப்பு சுற்றளவு, இதை நேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இந்த பீஸை நேராக எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அளவெடுத்துக்கோங்க. நமக்கு ஸ்லீவ் வந்து வளைஞ்ச மாதிரி இருக்கும்போது நம்மளால் கரெக்டான அளவு எடுக்க முடியாது, அதனால் ஸ்லீவ் ரவுண்டை நேர் பண்ணிக்கிங்க. இப்போ 14 இன்ச்சை வந்து கீழே வச்சுட்டு ஸ்லீவ் ரவுண்டை வந்து இந்த மாதிரி நீங்கள் நேர் பண்ணிவிட்டு இருக்கிற அளவை எடுத்துக்கோங்க. எனக்கு இந்த ப்ளவுஸில் வந்து 6.5 இன்ச் வந்து ஆம்போல் லென்த்து வந்து இருக்குது. அடுத்த அளவு இந்த ப்ளவுஸ் அப்படியே வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஆம்போல் ரவுண்டு வந்து எடுத்துக்கலாம். ஆம்போல் ரவுண்டு எடுக்கும்போது உங்களுக்கு ஸ்லீவில் சுருக்கம் இருந்தால் பரவாயில்ல, அதை வந்து நீங்கள் கரெக்ட் பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம். நம்ம எடுக்க போகிறது ஆம்போலுக்கு கீழே இருக்கிற இந்த தையலுக்கு கீழே இருக்கிற அளவை தான் எடுக்க போகிறோம். இப்போ நீங்கள் டேப் எப்படி வைக்கணும்னா, கரெக்டாக இப்படி தான் வைக்கணும். நீங்கள் இந்த மாதிரி டேப் வச்சுட்டு வந்து இங்கேருந்தும் அளவெடுக்கக்கூடாது. இந்த சைடு ஷோல்டர்லேருந்து டேப் வச்சுட்டு ஆம்போல் லென்த் வந்து அளவெடுத்துங்க. இது வந்து 1 இன்ச் பை 1 இன்ச்சாக நீங்கள் வந்து அளவெடுத்துங்க. எனக்கு ஆம்போல் ரவுண்டு வந்து 9 இன்ச் வந்து இருக்குது. அடுத்தது ஷோல்டர். இப்போ ஷோல்டர் எடுக்கும்போது நீங்கள் ப்ளவுஸோடைய டைரெக்ஷனை மாற்றணும். அது எப்படின்னா இந்த மாதிரி ஷோல்டர் அப்படிங்கிறது நம்ம இந்த மாதிரி ப்ளவுஸை வச்சுட்டு தான் ஷோல்டரும் ஸ்லீவ் லென்த்தும் நம்மளால் எடுக்க முடியும். இப்போ டைரெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நம்ம பக்கம் வந்து இடுப்பு பகுதி இருக்க மாதிரியும் நமக்கு ஆப்போசிட் சைடில் வந்து ஷோல்டர் இருக்க மாதிரி ப்ளவுஸை வந்து வச்சுருங்க. இது வந்து டிப்ஸ் 3 வந்து சொல்லியிருக்கேன். இப்போ ஷோல்டருடைய அளவு எடுத்துக்குங்க. ஷோல்டர் வந்து எனக்கு 2.5 இன்ச் வந்து இருக்குது. அடுத்தது ஸ்லீவ் லென்த்து. ஸ்லீவ் லென்த்துமே இதே அளவில் அப்படியே அளவு எடுத்துக்குங்க. மேலே ஷோல்டர் தையலில் இருந்து
கீழே இருக்கிற வரைக்கும் அளவெடுத்துங்க. எனக்கு 8 இன்ச் வந்து ஸ்லீவ் லெந்த் வந்து இருக்கு. அடுத்து ஸ்லீவ் ரவுண்ட். ஸ்லீவ் ரவுண்ட்லயே சில பேர் வந்து டேப்பை இப்படி வச்சு அளவெடுப்பீங்க, அது வந்து தப்பு. நீங்க கரெக்ட்டா எடுக்கணும் அப்படினா நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன், லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான் உங்களுக்கு டேப்ல இருக்க இந்த ஸ்டீல் பாயிண்ட் வந்து வரணும். இந்த மாதிரி வெச்சிட்டு நீங்க வந்து எடுத்துங்க. எனக்கு ஸ்லீவ் ரவுண்ட் வந்து 6 இன்ச் வந்து ஸ்லீவ் ரவுண்ட் வந்து இருக்கு. இப்போ பேக் சைடு என்ன அளவு எடுத்துறோம் அப்படிங்கறத பாத்துப்பீங்க. அடுத்து ஃப்ரண்ட் சைடு வந்து அளவு எடுத்துக்கலாம். நீங்க ஃப்ரண்ட் சைடுல வந்து அளவு எடுக்கும்போது எப்படி அளவு எடுக்கணும் அப்படினா அப்பவுமே உங்களுக்கு இந்த மாதிரி டைரக்ஷன்ல தான் நீங்க வந்து ப்ளௌஸ் வந்து வெச்சுக்கணும். இப்பவுமே நமக்கு ரைட் சைடுல கீழ இருப்பு இருக்கிற மாதிரியும் நமக்கு லெஃப்ட் சைடுல மேல ஷோல்டர் இருக்க மாதிரி வெச்சுக்கங்க. வெச்சிட்டு இப்போ ஃப்ரண்ட் நெக் வந்து அளவு எடுத்துக்கலாம். फ्रंट ने अलवेबूद उटल अटा तूक विटें विटे सैड वो तली सैड बेक सैड पड़े मारे डाट वो एटे शोलडर नेर टेप उ फ्रंट ने वाको अलग वो आर इंच वो फ्रंट ने अत नमक अलव अब फ्रंट हईटा फ्रंट हईट अभी இந்த டாட் இருக்கு பாருங்க, இத கரெக்ட்டா நேரா எடுத்து விட்டுட்டு அடுத்து இங்க இருக்க டாட் இந்த பட்டி ஜாயின்ட் ஆகற இடத்த இந்த டாட்ட மடிச்சுக்குங்க. ஷோல்டர்ல பேக் சைடு கிளாத் ஃப்ரண்ட் கிளாத் ரெண்டும் ஒண்ணா இருக்க மாதிரி மடிச்சுக்குங்க. சில பேர் என்ன பண்றீங்க, பேக் சைடு கிளாத் விட்டுட்டு இத மட்டும் மடிப்பீங்க, அப்படி மடிக்க கூடாது. ரெண்டையும் ஈவனா வெச்சு மடிச்சுக்குங்க. மடிச்சிட்டு இந்த மாதிரி கீழ வச்சிட்டு நீங்க லைட்டா ஒரு தட்டி விட்டுருங்க. தட்டி விட்டுட்டு கூட இதனுடைய அளவு இப்ப ஷோல்டர்ல இருந்து கீழ இந்த பட்டி ஜாயின்ட் ஆயிருக்கிற இடம் வரைக்கும் வந்து லைட்டா இழுத்து எடுத்துக்கங்க. எனக்கு வந்து 13 இன்ச் வந்து இருக்கு. ஃப்ரண்ட் ஹைட் வந்து 13 இன்ச் வந்து இருக்கு. அடுத்து செஸ்ட் ரவுண்ட். செஸ்ட் ரவுண்ட் எடுக்கும்போது நம்ம ப்ளௌஸை இந்த மாதிரி வெச்சுக்கணும், இந்த மாதிரி டைரக்ஷன்ல வந்து வெச்சுக்கணும். இப்போ நம்ம காப்போசிட் சைடு வந்து பாத்தீங்க, ஷோல்டர் இருக்க மாதிரியும் கீழ வந்து இடுப்பு பகுதி இருக்க மாதிரியும் வெச்சிட்டு தான் நம்ம செஸ்ட் ரவுண்ட் வந்து எடுக்கணும். செஸ்ட் ரவுண்ட் எடுக்கும்போதுமே நீங்க இந்த சென்டர் டாட்டை வந்து இந்த மாதிரி கையில கரெக்ட்டா என்ன இந்த மாதிரி பொசிஷன்ல வெச்சிட்டு தான் நீங்க செஸ்ட் ரவுண்ட் வந்து எடுக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து இழுக்காம இந்த சைடு வி பீஸ் வந்து இருந்தா வி பீஸ விட்டுட்டு அளவிடுங்க. அதே ஹூப் பீஸ் இருந்ததுன்னா ஹூப் பீஸ் அந்த எட்ஜ்ல இருந்து அளவிடுங்க. ஃப்ரண்ட் நெக் எட்ஜ்ல வச்சுட்டு இந்த பிளவுஸ்ல இழுக்காம அளவெடுத்தா எனக்கு 8.5 இன்ச் வந்து இருக்கு. இப்ப நம்ம எதுவுமே மாத்தாம இருக்கிற அளவை அப்படி எடுத்துருப்போம். அதுவே லைட்டா இந்த மாதிரி கையில எடுத்துக்கங்க பிளவுஸ, இந்த சைடும் கையில எடுத்துக்கங்க. இப்ப லைட்டா நல்லா இழுத்து எடுத்தோம்னா எனக்கு 10 இன்ச் வந்து இருக்கு. இதை நேர் பண்ணிட்டு மறுபடியும் இந்த ப்ளௌஸை வந்து நேரா கரெக்டான டைரக்ஷன்ல வெச்சிட்டு ஃப்ரண்ட் நெக் எட்ஜ்ல வச்சிட்டு இப்போ இந்த ப்ளௌஸை நான் லைட்டா இழுத்து பார்க்கறேன். அதாவது ரொம்பவும் இழுக்காம லைட்டா இழுத்து பார்க்கும்போது எனக்கு 9.5 இன்ச் வந்து இந்த ப்ளௌஸோட அளவு வந்து இருக்கு. இப்போ இந்த ப்ளௌஸ்ல வந்து செஸ்ட் ரவுண்ட் வந்து 9.5 இன்ச். எப்பயுமே செஸ்ட் ரவுண்ட் எடுக்கும்போது நான் மூணு அளவு சொல்கிறேன். மூணு அளவு எதுக்காக சொல்கிறேன்னா உங்களுக்கு எடுத்தோடனே ஒரு அளவு வரும்போது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும், எது நமக்கு கரெக்டான அளவுன்னு தெரியலன்னு. அதனால மூணு அளவு எடுத்துக்கோங்க. ஒன்று நார்மலாக எடுக்கிற அளவு, ரெண்டாவது நல்லா இழுத்து எடுக்கிற அளவு. அப்படியே டேப்பை வச்சு எடுக்கிற அளவும் நமக்கு கரெக்டாக இருக்காது, நல்லா இழுத்து எடுக்கிற அளவும் நமக்கு கரெக்டாக இருக்காது. அப்போ மீடியமாக நம்ம இதை வந்து இழுத்து எடுக்கிற அளவு தான் நம்மளுடைய செஸ்ட் ரவுண்டு. உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக தான் நான் வந்து மீடியமாக மூணாவதாக லைட்டாக இழுத்து பாருங்கன்னு சொல்கிற அளவை நான் வந்து சொல்கிறேன். நான் வந்து எனக்கு அளவு ப்ளவுஸில் அளவெடுக்க தெரியும் அப்படிங்கிறனால நான் வந்து இதை லைட்டாக இழுத்து அளவெடுத்துறேன். ஆனால் உங்களுக்கு வீடியோவில் பார்க்குறதுக்காக இந்த மாதிரி தானே நம்மளாட்ட தானே இழுத்து அளவெடுக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் அளவெடுக்கும் போது உங்களுக்கு செஸ்ட் ரவுண்டு வந்து மாறும். உங்களுக்கு செஸ்ட் ரவுண்டு கரெக்டாக வரணும் அப்படின்னா நீங்கள் மூணு அளவு எடுத்து அதில் வரக்கூடிய மூணாவது அளவை வந்து கன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு செஸ்ட் ரவுண்டு வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கும். செஸ்ட் ரவுண்ட் நீங்கள் கரெக்டான அளவு எடுத்துட்டிங்கனாவே உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கும். அந்த செஸ்ட் ரவுண்டை நீங்கள் லூஸாகவோ இல்லை டைட்டாகவோ எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அளவு ப்ளவுஸுடைய அளவு வந்து மெயின் கிளாத்தில் நீங்கள் தைக்கிற ப்ளவுஸில் இருக்காது. இந்த மாதிரி இப்போ நான் சொன்ன இந்த டிப்ஸுமே உங்களுக்கு செஸ்ட் ரவுண்டில் கொடுத்துருக்கேன். நான் மூணு டிப்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்கேன். நார்மலாக எடுக்கிற அளவு, நல்லா இழுத்து எடுக்கிற அளவு, அதுவே நார்மல் லைட்டாக இழுத்து எடுக்கிற அளவு. இந்த மூணு அளவில் நீங்கள் லைட்டாக இழுத்து எடுக்கிறீங்களே அந்த அளவு தான் உங்களுக்கு கரெக்டான செஸ்ட் ரவுண்டு. இப்போ ப்ளவுஸை வந்து மார்க் பண்ணலாம். இப்போ ப்ளவுஸில் வந்து எப்படி அளவெடுக்கிறது, இதனுடைய சின்ன சின்ன நுணுக்கங்கள் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் இன்னுமே கிளியராக வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஃபஸ்ட்டு வந்து வழக்கம் போல் ரா எஜ்ஜுக்கு ஒரு லைன் போட்டுக்கலாம். கீழே மடித்து தைக்கிறதுக்காக ஒரு கீழளவு லைன் வந்து எடுத்துக்கலாம். பேக் ஹைட் வந்து 14 எடுத்தோம், ப்ளஸ் அது கூட ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்காக ரேஞ்ச் சேர்த்து 14 ரேஞ்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம்.
அதே அளவு கொஞ்சம் தூரம் தள்ளியும் மார்க் பண்ணிக்கிங்க இப்போ இதுக்கு வந்து ஒரு லைன் போட்டுக்கங்க இந்த ப்ளௌஸ்ல வந்து செஸ்ட் ரவுண்ட் வந்து நம்ம 9.5 இன்ச் எடுத்துறோம் அதனால neck round வந்து 2.75 இன்ச் வந்து எடுத்துக்கலாம் நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன் டேப் நீங்க இந்த மாதிரி டைரக்ஷன்ல வைக்கறோம்னா உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட்ல தான் நீங்க டேப் வெச்சு அளவெடுக்கணும் அதனால டேப்பை வந்து இந்த மாதிரி வெச்சிட்டு 2.75 வெச்சிடுங்க வெச்சிட்டு உங்களுக்கு டேப்ல இருக்க இந்த ஸ்டீல் பாயிண்ட்ல தான் நீங்க வந்து மார்க்கிங் பண்ண ஆரம்பிக்கணும் இப்போ நான் 2.75 வந்து பண்ணிட்டேன் शोल्डर वो रेंट्रा एडुत्तिरुंदोम प्लस अदुकूड 3/4 इंच वो एक्स्ट्रा सेर्त्तुक्कणुम 3.5 इंच वो मार्क पण्णिक्किरेन इदुमे पारुंगा टेप इदे डैरेक्शनल दान नम्म वेच्चिरुक्कोम अडुत्तदु बैक नेक वेक्कुम्पोदु निरैय पेर वो इंदमारी 8 इंच उंगलुक्कु बैक नेक 8 इंचना 8 इंच नींगा इप्पडि वेच्चि इंगा मार्क पण्रींग नींगा वो सिल्वर पॉइंट दाने मार्क पण्ण सोल्रींग अप्पो इप्पडि वेच्चि दाने मार्क पण्णनुम अप्पडिना अप्पडि किडैयादु एना ओरु सिल अलवु नेरत्तुल नमक्कु इंदा ब्लौस டேப்போட டைரக்ஷன் வந்து மாறலாம். ஏன்னா நம்ம இப்படி அளவு எடுத்துட்டு இருக்கோம். இப்ப பேக் நெக் அப்படினா இந்த மாதிரி வெஸ்ட் இங்க 8 இன்ச் எங்க வருதோ அத வந்து மார்க் பண்ணிக்கலாம். நான் வந்து இதல தான் மார்க் பண்ண சொன்னேன் அப்படிங்கறதுக்காக நீங்க பேக் நெக் இப்படி திருப்பி மார்க் பண்ணனும் அப்படிங்கிறது கிடையாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான் டேப் நமக்கு வரும். ஒரு சில அட்ஜஸ்ட்மென்ட்ல டேப் நமக்கு இந்த சைடும் வந்து அளவு வந்து மார்க் பண்ற மாதிரி வரும். மேலே வெச்ச நெக் ரவுண்டைய கீழையும் வெச்சு மார்க் பண்ணிக்கலாம். அடுத்து ஆர்ம் ஹோல் லெந்த் அளவு ப்ளௌஸ்ல எடுத்த அளவு வெச்சுக்கலாம் அரை கால் வந்து வெச்சிருக்கேன் ஆர்ம் ஹோல் லெந்த் மார்க் பண்ணிட்டு நீங்க இங்க இருக்குற அளவு இங்க neck round shoulder full அளவு இருக்கு பாருங்க அத வெச்சி இங்க கரெக்ட்டான அளவு மார்க் பண்ணிக்கங்க இல்லேனா இந்த லைனை வந்து நீங்க cross ஆ போட்டுருவீங்க அதுக்காக கரெக்ட்டான அளவு மார்க் போட்டுட்டு இதே அளவுல chest round வந்து மார்க் பண்ணிக்கலாம் 9.5 plus 1/2 இன்ச் வந்து தையலுக்காக எடுத்துக்கங்க அதே அளவு கீழே எடுத்துக்கலாம் आना இந்த ப்ளௌஸ்ல நான் செஸ்ட் ரவுண்ட கீழ வந்து அதே அளவு வந்து எடுக்கல வேஸ்ட் ரவுண்ட் வந்து மார்க் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ப்ளௌஸோட வேஸ்ட் ரவுண்ட் வந்து எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத ப்ளௌஸோட இடுப்பை வந்து ரெண்டாம் மடிச்சுக்குங்க இந்த மாதிரி ரெண்டாம் மடிச்சிட்டு இதனுடைய அளவு வந்து பார்த்துக்கலாம் ஏனா நம்ம இதல கரெக்ட்டான வேஸ்ட் ரவுண்ட் தான் மார்க் பண்ண போறோம் எனக்கு 8 இன்ச் வந்து வேஸ்ட் ரவுண்ட் வந்து இருக்கு இப்போ அந்த 8 இன்ச் வந்து கீழ மார்க் பண்ணிக்கலாம். நாம எப்பவுமே செஸ்ட் ரவுண்ட் மேல வைக்கிறத தான் கீழ மார்க் பண்ணுவோம். ஆனா இந்த ப்ளௌஸ்ல வந்து என்ன சில பேர் வந்து கேட்றீங்க வேஸ்ட் ரவுண்ட் கீழ வெச்சு மார்க் பண்ணி காமிங்க அப்படினா அதனால இந்த வீடியோல நாம சரியான வேஸ்ட் ரவுண்ட் வந்து எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து 8 இன்ச் எடுத்துக்கறோம். அதுல இருந்து 1 இன்ச் டாட்டுக்காக மார்க் பண்ணிக்கிறோம். அதுல இருந்து 1.5 இன்ச் வந்து தையலுக்காக எடுத்துக்கறோம். இப்போ இந்த 8 இன்ச் வந்து ப்ளௌஸ்ல இருக்குற அளவு இங்க போட்ட 1 இன்ச் வந்து நம்ம டாட் புடிப்போம் அதுக்காக மீதி 1.5 இன்ச் வந்து நமக்கு சீம் அலவன்ஸ் இத எல்லாமே நீங்க மார்க் பண்ணி முடிச்சிட்டு அதுக்கு அப்புறம் வந்து லைன் போட்டுக்கங்க நீங்க ஒவ்வொண்ணா மார்க் பண்ணிட்டு லைன் போட தேவை இல்ல ஃபர்ஸ்ட் எல்லா அளவும் மார்க் பண்ணிட்டு அடுத்து வந்து லைன் போட்டுக்கங்க நம்ம கரெகட்டான வேஸ்ட் ரவுண்ட் எடுக்கும்போது நமக்கு இந்த இடம் வந்து cross ஆ தான் வந்து இருக்கும் அடுத்து பேக் நெக் ரவுண்ட் நெக் தான் ஆனா ரவுண்ட் நெக் அப்படினாலும் இங்க வந்து இவங்க கொஞ்சம் டெப்தா வந்து கேட்றாங்க அதனால இதுல வந்து ஒரு cross line வந்து 1/2 இன்ச் மார்க் பண்ணி cross line வந்து எடுத்துக்கங்க இந்த மாதிரி cross line போட்டு இப்போ இதுல இந்த பாக்ஸ் குள்ள தான் நம்ம சீலி எப்பவுமே வைப்போம் ஆனா இவங்க கீழ வந்து கொஞ்சம் அகலமா கேட்டனால கீழ மட்டும் நமக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இந்த சீடி ஏப்ப நாங்க சைடா மார்க் பண்ணிருக்கேன்ல cross ஆ அதுல இருந்து தான் பேக் உடைய அளவு வந்து எடுத்துக்க போறேன் இப்போ இந்த சைடு வந்து பேக் கீழ நமக்கு அகலமா இருக்கும் மேல போக போக நமக்கு கரெக்டா இருக்கும் அடுத்து ஆர்ம் ஹோல் லெந்த் வந்து மார்க் பண்ணிக்கலாம் சாரி ஆர்ம் ஹோல் ரவுண்ட் மார்க் பண்ணிக்கலாம் அது வழக்கம் போல மார்க் பண்ணிக்கங்க ஷோல்டர்ல கீழ 1/2 இன்ச் இறக்கி மார்க் பண்ணிக்கங்க இப்போ ஆர்ம் ஹோல் ரவுண்ட் கரெக்டா இருக்கா அப்படினு செக் பண்ணிக்கங்க கீழ 1/2 இன்ச் விட்டுட்டு டேப்பனிங் இந்த மாதிரி வெச்சிட்டு தான் செக் பண்ணனும் எனக்கு 8.5 இன்ச் தான் வருது ஆர்ம் ஹோல் ரவுண்ட் வந்து ஒரு டைம்க்கு ரெண்டு டைம் எப்பவுமே செக் பண்ணிக்கங்க 9 இன்ச் வரணும் ஆனா 8.5 இன்ச் தான் வருது இந்த மாதிரி கம்மியா வரும்போது நம்ம ஆர்ம் ஹோல் எடுத்த இன்னுமே வந்து இறக்கம் கொடுத்துக்கலாம் இப்போ 1/2 கால் வந்து நம்ம ப்ளௌஸ்ல எடுத்த அளவு வெச்சோம் ஆனா அது கரெக்ட்டா வரல அதனால இப்போ நான் வந்து 1/2 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் அதுக்கு வந்து லைன் போட்டுக்கலாம் கீழ போட்டுக்க அந்த லைனை தட்டி விட்டுட்டு மறுபடியும் சீரியை வெச்சு மார்க் பண்ணிக்கங்க ஒரு சிலர் ப்ளௌஸ்ல வந்து இந்த மாதிரி ஆர்ம் ஹோல் ரவுண்ட் வந்து கரெக்ட்டா வரல அப்படினா எவ்வளவு கரெக்ட்டா வரல அப்படிங்கறத பார்த்துட்டு அந்த 1/2 இன்ச் மேல ஏத்தலாம் அல்லது 1/2 இன்ச் வந்து நீங்க கீழ இறக்கம் கொடுத்துக்கலாம்
மேக்ஸிமம் அரைஞ்ச் தான் வந்து உங்களுக்கு அப் அண்ட் டவுன் வந்து வரும் நீங்க எடுத்துக்கிற அளவுல இருந்து. அதனால அரைஞ்ச் ஒன்று மேலே போடணும் லைன் அல்லது அரைஞ்ச் வந்து கீழே போடணும் லைன். இப்போ ஆம் ஹோல் ரவுண்ட் வந்து செக் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு வந்து கரெக்டாக 9 இன்ச் இருக்கு. இதுவுமே ஒரு டைமுக்கு 2 டைம் நீங்க வந்து கண்டிப்பாக செக் பண்ணணும். இப்போ பாருங்க எனக்கு கரெக்டாக வந்து 9 இன்ச் வந்து இருக்கு. இதில் 1/4 இன்ச் முன்னாடி தள்ளி சிசர் கட்க்கு இன்ட்டு போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம தைக்கும் போது ஆம் ஹோல் வந்து லைட்டாக துணி வந்து எக்ஸ்பெண்ட் ஆகும். அந்த மாதிரி எக்ஸ்பெண்ட் ஆகும்போது நமக்கு இங்கே 8 இன்ச் இங்கே நம்ம 9 இன்ச்சில் இன்ட்டு போட்டோம்னா நமக்கு 9 1/2 இன்ச்சில் தான் இன்ட்டு வரும். அப்போ நமக்கு ஆம் ஹோல் வந்து லூஸ் ஆயிரும். அதனால 1/4 இன்ச் முன்னாடி தள்ளி போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டான தையல் வந்து வரும். இப்போ பேக் சைடு வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ பேக் சைடு வந்து கரெக்டான வேஸ்ட் ரவுண்டோட நம்ம கட் பண்ணியிருக்கோம். கீழே ஒரு சிசர் கட் போட்டுக்குங்க. ஆம்பல் ரவுண்டுக்கிட்டே ஒரு சிசர் கட் வந்து போட்டுக்குங்க. அடுத்தது ஸ்லீவ் வந்து கட் பண்ணிக்கலாம். கிளாத் அப்படியே திருப்பிக்கிங்க. திருப்பிட்டு நமக்கு ஆம்பல் ரவுண்டு வந்து 9 இன்ச் வந்தனால கண்டிப்பாக நமக்கு இதில் வந்து ஜாயிண்ட் வந்து வரும். சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளாத் வந்து அகலமாக இருக்கும்போது நமக்கு ஜாயிண்ட் வந்து வராது. அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ ஆம் ஹோல் ரவுண்டு வந்து 9 இன்ச் வருது. உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு இதில் ஆம் ஹோல் ரவுண்டு வராது அப்படிங்கிறனால நீங்கள் வந்து கிளாத்தை உள் பக்கம் இழுத்து போடுறீங்க. ஆனால் எங்களுக்கு எப்படி தெரியும்? நாங்கள் தான் பிகினர்ஸாக இருக்கிறோம். எங்களுக்கு வந்து எப்படி நாங்கள் அதை கரெக்டாக அளவு கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இப்போ உங்களுக்கு ஆம் ஹோல் ரவுண்டு வந்து 9 இன்ச் இருக்குது அப்படின்னா நீங்கள் இங்கேருந்து டேப் வச்சு பார்க்கணும். டேப் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு இங்கே இருந்து 9 இன்ச் இருந்தால் உங்களுக்கு ஆம் ஹோல் ரவுண்டு வந்து கரெக்டாக வரும். அதாவது நேராக டேப் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு ஆம் ஹோல் ரவுண்டு 9 இன்ச் இருந்தால் உங்களுக்கு கிராஸாக வைக்கும்போது நமக்கு கரெக்டாக வரும். உங்களுக்கு இதில் 9 இன்ச் வரல அப்படின்னா நீங்கள் இந்த கிளாத் வந்து உங்களுக்கு கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு நீங்கள் வந்து லைட்டாக உள்பக்கம் இழுத்து போட்டுக்கலாம். இந்த மாதிரி உள்பக்கம் இழுத்து போட்டுக்குங்க. ஃபஸ்ட்டு ரா ஏஜுக்கு ஒரு லைன் போட்டுக்கலாம். கீழே மடித்து தைக்கிறதுக்காக ஒரு ஸ்கேல் அளவு லைன் வந்து எடுத்துக்கோங்க. அடுத்தது ஸ்லீவ் லென்த்து 8 இன்ச் எடுத்திருக்கேன். 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா சேர்த்து 8.5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். மேலே இருந்து கீழே 3.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். அதே அளவு இந்த லாஸ்ட்டில் வச்சும் மார்க் பண்ணிக்கிங்க. இப்போ இதுக்கு வந்து லைன் போட்டுக்கலாம். அடுத்தது ஆம் ஹோல் ரவுண்டு 9 இன்ச்சு. இங்கே நேராக டேப்பை வச்சுட்டு நம்ம 3.5 ஒரு லைன் போட்ட பாருங்கள். அந்த இடத்துல உங்களுக்கு 9 இன்ச் எங்கே வருதோ அதை மார்க் பண்ணிக்கிங்க. அதில் இருந்து 1.5 இன்ச் எங்கே இருக்குன்னு மார்க் பண்ணிக்கிங்க. அடுத்தது ஸ்லீவ் ரவுண்டு, அதையும் சரியான அளவு மார்க் பண்ணிவிட்டு அதில் இருந்து 1.5 இன்ச் எடுத்து மார்க் பண்ணிக்கிங்க. இப்போ இதுக்கு வந்து நீங்கள் கிராஸ் லைன் வந்து போட்டுக்கலாம். இங்கேயும் கிராஸாக வந்து ஒரு லைன் போட்டுக்குங்க. அடுத்தது ஆம்பல் டெப்த்து வந்து கொடுத்துக்கலாம். ஆம்பல் டெப்த்து கொடுக்கும்போது நீங்கள் இந்த ஃபோல்டிங்கிலிருந்து 2 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிங்க. இப்போ இங்கேருந்து நம்ம இங்கே ஏற்கனவே 3.5 லைன் போட்டிருக்கலாம். அந்த 3.5 லைன்லேயே ஒரு 1/2 இன்ச் அப்படியே வர்ற மாதிரி வந்து தான் நீங்கள் ஆம்பல் எடுத்து வந்து மேலே இந்த வளைவு வந்து கொடுக்கணும். இந்த மாதிரி வளைவு கொடுக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இதில் சுருக்கம் வந்து அதிகம் வராது. அடுத்தது ஆம் ஹோல் டெப்த்து, இங்கே கண்டிப்பாக உங்களுக்கு 1/2 இன்ச் கேப் விட்டு தான் நீங்கள் வந்து இந்த ஆம் ஹோல் டெப்த்து வந்து எடுக்கணும். இப்போ இதை கட் பண்ணிக்கலாம். ஆம் ஹோல் டெப்த்து நம்ம இதில் வந்து கட் பண்ண மாட்டோம். அதனால் இங்கே மட்டும் ஒரு சிசர் கட் போட்டுக்குங்க. நடு சென்டரில் ஒரு சிசர் கட் போட்டுக்குங்க. ஆம் ஹோல் டெப்த்து வந்து நம்ம கீழே இருக்க துணியில் தான் கட் பண்ணணும். ஏன்னா இது நமக்கு முன்பக்கம் வரும். இந்த சைடு நமக்கு இங்கே வந்து கிளாத் இல்லாமல் இருக்கிறது வந்து பேக் சைடு வந்து வர்ற மாதிரி வச்சுக்கலாம். அதனால் இதில் வந்து ஆம் ஹோல் டெப்த்து நீங்கள் பண்ண வேண்டாம். அடுத்தது
இது வந்து நேர் கட்டிங்ல தான் நாம பண்ணப் போறோம். அதனால கிளாத்தை வந்து இந்த மாதிரி வெச்சுக்கங்க. நம்ம சைடு வந்து ஓபன் இருக்க மாதிரி வெச்சுக்கங்க. இந்த கர பகுதி நமக்கு தேவை இல்ல. அதனால இங்க வந்து இந்த கர பகுதி 1/2 இன்ச்க்கு ஒரு லைன் வந்து போட்டுக்கங்க. அடுத்து பேக் சைடு கிளாத்தை வந்து இது மேல நேரா வெச்சுக்கலாம். உங்களுக்கு வந்து கிளாத் வந்து பத்தல அப்படினா இங்க ஸ்லீவ் கட்டிங் இருக்கு பாருங்க. இந்த ஸ்லீவ் கட்டிங்ல இந்த 1 இன்ச் நம்ம லைன் போட்டுர்க்கோம் பாருங்க. ஒரு ஸ்கில்லர் லைன் இத மடிச்சு இந்த ஸ்லீவ் கட்டிங்ல இப்படி கரெக்ட்டா இருக்க மாதிரி வெச்சுக்கங்க. ஏனா இது வந்து துணி பத்தாதவங்களுக்காக நான் சொல்றேன். உங்களுக்கு வந்து கிளாத் கம்மியா இருக்கு அப்படினா இந்த மாதிரி இந்த மடிப்பு இருக்கு பாருங்க. இத மடிச்சு இந்த ஸ்லீவ் கட்டிங் நேர் வந்து கரெக்ட்டா வெச்சிட்டு அதுக்கு அப்புறம் அந்த கிளாத்தை விட்டுருங்க. ஏனா நமக்கு அது வரைக்கும் தான் வந்து கிளாத் தேவைப்படும். நமக்கு துணி பத்தல அப்படினா கீழ நமக்கு கொஞ்சம் 1/2 இன்ச் கிடைச்சாலும் நமக்கு வந்து மற்ற பக்கம் இன்னும் துணி வந்து கரெக்ட்டா இருக்கும். அதனால இந்த மாதிரி உங்களுக்கு கிளாத் பத்தல அப்படினா ஸ்லீவ் கட்டிங்கோட இந்த லைன் இருக்க மாதிரி கரெக்ட்டா விட்டுட்டு வெச்சுக்குங்க. அடுத்து ஃப்ரண்ட் நெக் 1/2 இன்ச் அத மார்க் பண்ணிக்கலாம். அடுத்து அவுட்டர் ஃபுல்லாமே வந்து மார்க் பண்ணிக்கங்க. ப்ளௌஸ்ல என்ன அளவு இருக்கோ அதே அளவு அப்படியே மார்க் பண்ணிக்கங்க. சீ ஆம் ஹோல் ரவுண்டர் வந்து இது பண்ணிக்கங்க. சிசர் கட் வந்து போட்டுக்கங்க. அடுத்து நம்ம இங்க வந்து சரியான வேஸ்ட் ரவுண்ட் தான் எடுத்துறோம். அப்ப நமக்கு டாட்டுக்காக வந்து உள்ள கிளாத் வேணும். அது எப்படி மார்க் பண்றது அப்படினா நீங்க வந்து கீழ இந்த நேர் வந்து மார்க் பண்ணிக்கங்க. இந்த ஸ்கேல நேரா வெச்சுக்கங்க. இந்த மாதிரி நேரா வெச்சிட்டு நேர் லைன் வந்து போட்டுக்கங்க. இங்க இருந்து நம்ம சரியான வேஸ்ட் ரவுண்ட் எடுத்துறோம். ஆனா ஆம் ஹோல் ரவுண்ட் நமக்கு இங்க இருக்கு. செஸ்ட் ரவுண்ட் 1.5 அத நேர் பண்ணி தான் நீங்க வந்து இந்த லைன் வந்து போடணும். அடுத்து ஷோல்டர் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் நெக்ல இங்க வந்து நம்ம நெக் வந்து டெப்த் கொடுத்துறோம். அதனால நம்ம இங்க போட்டுர்க்க லைன்ல இருந்து 2.5 வந்து கரெக்ட்டான அளவு வந்து எடுத்துக்கங்க. எடுத்து மார்க் பண்ணிட்டு இப்ப இந்த கிளாத்தை எடுத்துட்டு நம்ம வந்து பாக்ஸ் போட்டுக்கலாம். நீங்க பேக் சைடு வந்து பேக் நெக் அதெல்லாம் வந்து டெப்த் கொடுக்கறீங்க அப்படினா நீங்க இந்த லைன்ல இருந்து 2.5 எடுத்தே கரெக்ட்டான அளவு வந்து மார்க் பண்ணிக்கலாம். இதுலயே நமக்கு ஃப்ரண்ட்ல வந்து லைட்டா வந்து டெப்த் வேணும்தான். அதனால லைட்டா ஒரு 1/4 இன்ச்க்கு வந்து கிராஸ் பண்ணிக்கலாம். கிராஸ் பண்ணிட்டு ஃப்ரண்ட் நெக்குக்கும் சேம் அதே மாதிரி தான் நாம பண்ணப் போறோம். ஆனா பேக் நெக் பண்ண அளவுக்கு இல்லாம இன்னும் கொஞ்சம் கம்மியான அளவு வந்து நாம மார்க் பண்ணிக்கிறோம். அடுத்து ஆர்ம் ஹோல் டெப்த் வந்து இங்க கீழ இருந்தே நீங்க லைட்டா இந்த மாதிரி 1/2 இன்ச் இறக்கி ஆர்ம் ஹோல் டெப்த் வந்து போட்டுக்கங்க. அடுத்து ஃப்ரண்ட் ஹைட் 13 இன்ச் எடுத்தோம் அத மார்க் பண்ணிக்கலாம். அந்த நேர் வந்து லைன் போட்டுக்கங்க. அடுத்து நெக் ரவுண்ட் 2.5 எடுத்தோம் அத மார்க் பண்ணிக்கலாம். 1.4 அடுத்து 1.4 வந்து மார்க் பண்ணிட்டு இந்த சைடுலயும் சேம் அதே அளவு வந்து மார்க் பண்ணிக்கங்க. இத மார்க் பண்ணிட்டு லைன் வந்து போட்டுக்குங்க. கீழ எக்ஸ்ட்ரா 1 இன்ச் வி வந்து மார்க் பண்ணி லைன் போட்டுக்குங்க. இப்போ பேக் ஃப்ரண்ட் எல்லாமே நம்ம வந்து டிரா பண்ணிட்டோம். ஃப்ரண்ட் நெக்ல வந்து நீங்க 1/4 இன்ச் வந்து கிராஸ் பண்ணிக்கங்க. நெக் சைடு தான் வந்து நீங்க 1/4 இன்ச் வந்து கிராஸ் வந்து எடுக்கணும். இந்த மாதிரி 1/4 இன்ச் வந்து கிராஸ் பண்ணிட்டு அடுத்து பட்டி மார்க் பண்றதுக்காக நீங்க வந்து இங்க 1/2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கலாம். அப்படி இல்லனா கட் பண்ணதுக்கு அப்புறமா மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இத வந்து கட் பண்ணிக்கலாம். இங்க 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டு மார்க் பண்ணோம்ல அதையும் கட் பண்ணி விட்டுருங்க. அடுத்து டாட்டுக்காக விட்டுருக்க அளவுல மார்க் பண்ணிக்கங்க. இப்ப ஃப்ரண்ட்ல எல்லாமே நம்ம வந்து மார்க் பண்ணி கட் பண்ணிட்டோம். அடுத்து பட்டியோட அளவு வந்து எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் பேக் ரெண்டும் ஈவனா வெச்சுக்கங்க. இது ரெண்டையும் கரெக்டா வெச்சிட்டு நீங்க பட்டியோட அளவு வந்து எடுத்துக்கலாம்.
ஃபஸ்ட்டு வந்து பட்டியுடைய லென்த் எடுத்துக்கோங்க. பட்டியோட லென்த் எப்படி எடுக்கிறதுனா, இதில் இருந்து இது வரைக்கும் இருக்கிற அளவு ஃபஸ்ட் அளவு வந்து எடுத்துக்கோங்க. மூணே கால் இன்ச் இருக்குது, அந்த மூணே காலில் இருந்து இந்த லாஸ்ட் வந்து எடுத்துக்கோங்க. எனக்கு 8.5 இன்ச் வந்து இருக்குது. இப்போ பட்டியோட உயரம் மார்க் பண்ணுறதுக்கு இந்த சைடில் மேலே 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கிங்க, இங்கேயும் மேலே 1/2 இன்ச் மார்க் பண்ணிட்டு இந்த லாஸ்ட்லேயும் மேலே 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கிங்க. பட்டி லென்த்து வந்து நம்ம ஃபஸ்ட்டு மூணே கால் எடுத்திருக்கோம், அந்த மூணே காலை வச்சுட்டு இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா 8.5 இன்ச் இருக்குது, ப்ளஸ் 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா சேர்த்து 9 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம் பட்டி லென்த்து. பட்டியுடைய உயரம் எடுக்கிறது மேலே மார்க் பண்ணிக்கிறதுல இருந்து கீழே இந்த மடிப்பு லைன் போட்டிருக்கோம்ல, நான் இந்த லைனை மடிச்சுட்டு இப்போ அளவெடுத்து காமிக்கிறேன். இந்த மாதிரி இந்த லைனை வந்து கரெக்டாக மடிச்சுட்டு கூட நம்ம அளவெடுத்துக்கலாம். நான் வந்து இது எதுக்காக மடித்து காமிக்கிறேன்னா, பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறனால தான் இதை மடித்து காமிக்கிறேன். உங்களுக்கு நல்லா தெரியும் அப்படின்னா நீங்கள் அப்படியே விட்டுட்டு அளவெடுத்துக்குங்க. மேலே மார்க் பண்ணியிருக்கிறதுலேருந்து கீழே லைன் வரைக்கும் மூணே கால் வருது. ரெண்டாவது பட்டி உயரம் 2 தான் வருது, நம்ம வந்து 2.5 இன்ச் வச்சுக்கலாம். மூணாவது பட்டியோட உயரம் 3.5 இன்ச் வந்து இருக்குது. பட்டி வந்து மார்க் பண்ணுறதுக்கு இந்த சைடு இந்த கரப்பகுதியில் வந்து எடுத்துக்குங்க. ஃபஸ்ட்டு வந்து 1/2 இன்ச் வந்து இறக்கி மார்க் பண்ணிக்கிங்க. இதுலேயே நமக்கு டபுள் பத்தி வந்தால் இதை மடித்து நம்ம டபுளாகவும் எடுத்துக்கலாம். ஆனால் அப்படி வருதா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குங்க. இதில் கரெக்டாக வரல, அதனால் நம்ம வந்து சிங்கிள் பீஸாகவே கட் பண்ணிக்கலாம். இப்போ பட்டி லென்த்து வந்து 8.5 இன்ச் நம்ம சேர்த்து 9 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். சைடில் நம்ம எடுத்த அந்த 3.5 இன்ச்சை இதில் வச்சு மார்க் பண்ணிக்கிங்க. ஃபஸ்ட்டு பட்டியோட ஹைட் வந்து நம்ம 3.5 எடுத்தோம், இந்த லைனில் இருந்து தான் மேலே வந்து மார்க் பண்ணணும். ரெண்டாவது பட்டியோட ஹைட் வந்து 2.5 இன்ச் எடுத்தோம், மூணாவது பட்டியோட ஹைட் வந்து 3.5 இன்ச் எடுத்தோம். இப்போ இந்த அளவுகள் எல்லாமே மார்க் பண்ணிவிட்டு லைன் போட்டுக்குங்க. பேக் சைடு வந்து 1 இன்ச் போட்டு வச்சிங்கன்னா இது உங்களுக்கு வந்து பேக் சைடு அப்படிங்கிறது தெரியும். இந்த சைடு வந்து 1 இன்ச் போட்டுக்குங்க. அடுத்த பட்டியும் சேம் இதே அளவு அப்படியே வச்சு கட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு பட்டி கட் பண்ணதும் பேக் சைடு வந்து கண்டிப்பாக சிசர் கட் வந்து போட்டுக்குங்க. அடுத்தது பட்டன் பீஸ் வந்து எடுத்துக்கலாம். பட்டன் பீஸ் எப்போவுமே வந்து பேக் நெக் கட் பண்ணதுலேருந்து பட்டன் பீஸ் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ பட்டன் பீஸ் வந்து எவ்வளோ லென்த் எடுக்கிறது அப்படிங்கிறதும் நீங்கள் ப்ளவுஸ்லேயே செக் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் நெக் எஜ்ஜிலேருந்து கீழே இந்த மடிப்பு வரைக்கும் இருக்கிற அளவு எடுத்துக்கோங்க. 8 இன்ச் இருக்குது. கீழே இந்த வளைவாக இருக்கிறத வந்து கிராஸாக இருக்கிறத நேர் பண்ணி விட்டுட்டு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா சேர்த்து நான் வந்து 8.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். நமக்கு இந்த பட்டியுடைய அகலம் வந்து 2.5 இன்ச் வேணும், நீங்கள் 2.5 இன்ச் இருக்க மாதிரி கட் பண்ணிக்கிங்க. அடுத்தது நம்ம ஸ்லீவுக்கு வந்து கிளாத் வந்து ஜாயின்ட் கொடுக்கணும்ல, அது வந்து இப்போ கொடுத்துக்கலாம். இப்போ ஸ்லீவுடைய கிளாத் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நமக்கு எக்ஸ்ட்ரா இருக்க பீஸில் வந்து கொடுத்துக்கலாம். இந்த சைடு நமக்கு கிளாத் எக்ஸ்ட்ரா இருக்குது, இதில் வந்து 1/2 இன்ச்க்கு வந்து ஒரு மார்க் பண்ணிக்கிங்க. இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு நமக்கு இந்த கட்டிங் இருக்குது பாருங்கள், இந்த கட்டிங் வந்து ப்ளவுஸுடைய இந்த கட்டிங் வந்து இந்த கீழே நம்ம மார்க் பண்ணியிருக்க 1/2 இன்ச்சில் இருக்க மாதிரி கரெக்டாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம இந்த கட்டிங்கும் நம்ம கீழே மார்க் பண்ணியிருக்க அந்த 1/2 இன்ச்சும் கரெக்டாக இருக்க மாதிரி வச்சுட்டு இந்த எக்ஸ்ட்ரா அந்த கிளாத் இருக்குது பாருங்கள், அந்த கிளாத்தை வந்து மார்க் பண்ணிக்கிங்க. ப்ளவுஸில் வந்து ஸ்லீவ் ஜாயின்ட் கொடுக்கறது ரொம்பவுமே ஈஸியான விஷயம். இதை வந்து சில பேர் 2 பக்கம் கொடுப்பாங்க, நம்ம 2 பக்கம் கொடுக்க தேவையில்லை. இப்போ இதை எடுத்துட்டோம்னா இந்த அளவை மட்டும் கட் பண்ணிக்கலாம். ஒரு பக்கம் மட்டும் பட்டி வந்து ஸ்லீவ் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இது எப்படி கரெக்டாக வருது அப்படின்னு நான் வச்சு காமிக்கிறேன். இப்போ ஸ்லீவ் நீங்கள் இங்கே 1/2 இன்ச் வச்சு இப்படி தையல் போட்டுட்டு இந்த கிளாத்தை திருப்பினீங்கன்னா
உங்களுக்கு கரெக்டாக இதில் போய் மேட்ச் ஆகிக்கும். இப்போ நமக்கு ஸ்லீவ் வந்து ஜாயின் கொடுக்கறது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் தான். இந்த மாதிரி நீங்கள் ரெண்டு கிளாத் கட் பண்ணாவே போதும், ஸ்லீவ் ஜாயின் வந்து கொடுத்துக்கலாம். இந்த ப்ளவுஸில் நெக் பீஸ் வந்து கொடுக்க போகிறது இல்லை, அதை உருட்டி தான் வந்து தையல் போட போகிறோம். அதனால் நம்ம இன்னொரு பட்டி வந்து எக்ஸ்ட்ரா கட் கிளாத்தில் கட் பண்ணிக்கலாம். பேக் சைடு வந்து சிசர் கட் வந்து போட்டுக்குங்க. அளவு ப்ளவுஸில் இருந்து அளவெடுத்து அதை எப்படி மெயின் கிளாத்தில் மார்க் பண்ணி கட் பண்ணோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.